ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான டாப்பிக்குங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெங்களூரில் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து வீட்டுக்கு அவுட் சைடில் வளர்த்துட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போனோம்னா, இந்த மாதிரி நிறைய செடிகளை வளர்த்துட்டு போயிருந்தேன். அப்படியே வந்து பார்த்தா எல்லாமே வெறும் பாட் மட்டும்தாங்க இருக்குங்க, பாருங்களேன். ஸோ இப்படி இருந்த நல்லா க்ரீனிஷாக இருந்த பாட்டு எல்லாமே இந்த மாதிரி எம்டி ஆகிடுச்சு. ஸோ நான் திங்க் பண்ணேன், என்ன சாப்பிட்ருக்கோம், எப்படி சாப்பிட்ருக்கோம். ஸோ இதே கீழே வச்சுட்டுருக்க டப்பாவில் இருக்கிறது எல்லாமே காலியாகிட்ருக்கு. மேலே இருக்கிற இந்த டர்ட்டில் வைன் மட்டும் நல்லா இருக்குது. ஒரு 2 டேஸாக ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு என்ன தான் சாப்பிடுவோம், எப்படி தான் வந்து சாப்பிட்ருக்கோம், ஏதாச்சும் பூச்சி பறந்து வந்து சாப்பிட்ருக்குமா அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்டாக நேற்று என்ன ஆச்சுன்னா, கண்டுபிடிச்சிட்டேன் இந்த திருட்டு பையன் யார் இருக்கான், என்ன சாப்பிட்றான் அப்படின்ட்டு. ஸோ உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க, அந்த ஒரு ஜீவன் இவ்வளோ செடிகளை திங்க் பண்ணி பாருங்களா, ஒரு 20 பாட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுச்சு. பார்க்கலாமா யார் அப்படின்ட்டு. ஸோ ஒன்றா பார்த்துட்டே வருவோம். இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த திருட்டு பையன் இங்கே இருக்கான் பாருங்கள். நத்தை பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நத்தை இருக்குங்க என்னோடய செடிகள் எல்லாமே சாப்பிட்டுடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ சின்னதாக இருக்கிற நத்தை எவ்வளோ செடிகளை சாப்பிடுது, ஐயோ சொல்ல முடியல. என் செடி ஃபுல்லாகவே மொத்தமாக சாப்பிட்டுடுச்சு. ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்காங்க போல இருக்குங்க. ஸோ இங்கே பெரிய நத்தை இருக்குது, இங்கே பார்த்தா ஒரு குட்டி நத்தை இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது, இங்கே எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு போய் திங்க் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று சாப்பிட்டுட்டுருக்கு. இங்கே பாருங்க, சரி இவங்களாம் என்ன தான் சொல்கிறது, கஷ்டப்பட்டு செடியை அங்கே இங்கே வாங்கிட்டு வர்றது, திருடிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா இவங்க ஈஸியாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. என்ன பார்த்தா மீன் நத்தனா மேலே ஓடு இருக்குமே அப்படின்னு சொல்லுவீங்களே, நானும் அதான் திங்க் பண்ணுறேன் இப்போது. நத்திக்கு எங்கே ஓடே காணும் மேலே, நல்லா பார்க்குறீங்க, கொஞ்சம் நேரத்தில் உங்களை காலி பண்ணிவிடுவேன். ஸோ ரொம்ப எளிமையான மெத்தடில் இவங்களை இப்போது ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். சரி ஓகே, இவெல்லாம் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணாங்களே, யாராச்சும் இருக்காங்களே, வாஷ் அவுட் ஃபுல்லாக ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு இங்கே ஒரு விசிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், ஐயோ காலில் மிதிச்சிட்டுங்க, பாருங்க ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுச்சு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுங்களா, சால்ட். ஸோ இந்த சால்ட்டு போட்டோம் அப்படின்னா நத்தைகள் எல்லாமே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா சொல்லியிருந்தார், சால்ட்டு போடுப்பா பிளான்ட்டை, இது பிளான்ட்டில் ஸோ கொஞ்சம் லைட்டாக போடணும் அப்படி. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போட போகிறேன். இங்கே பாருங்கள், போட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சால்ட் கண்டென்ட் ஸோ இந்த பூச்சிகளை அப்படியே மெல்ட் ஆகிக்கிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் நடக்கும். சாகடிக்கிட்டு பாவம் நினைக்கலாம், பட்டு பிளான்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிடுச்சுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ நம்மளால் எந்த செடிகளுமே நம்மளோட கார்டனில் பார்க்கவே முடியாது. உண்மையாக பாருங்கள், எல்லாமே போச்சு. நீ இவ்வளோ, ஸோ லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் போட்டாவே போதும். ஸோ ரொம்ப போடாதீங்க. ஸோ என்ன ஆகுனா, செடிகள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாகிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒன்ஸ் இதை போட்டோம் அப்படின்னவே போதும் அதை மெல்ட் ஆகி கீழே விருத்து உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அவ்வளோதான் செத்து போயிடும், ஓகேங்களா, உயிராக இருக்காது. ஸோ இங்கே நிறைய இருக்குது, ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு லைவில் இப்போ காமிக்க போகிறோம், என்ன தான் ஆகுது பாருங்க, இங்கே இவ்வளோ பெருசு இருக்குது. டேய் நீ தானே சாப்பிட்ற, சாப்பிட்றா சாப்பிட்றா இந்த சால்ட்டு சாப்பிட்றா பையா. ஏன்னா திங்க் பண்ணுங்களேன், ஒரு 100-200 இருக்கட்டும். ஸோ ஒரு ஜாஸ்தி காசு கொடுத்து ஏதாச்சும் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி பாவம் புண்ணியமே பார்க்கக்கூடாதுங்க. சம்டைம்ஸ் சொல்லுவேன் பாவம் புண்ணியம் அப்படின்ட்டு, காசு எல்லாம் வேஸ்ட்டாக போகுது இல்லை.
இதை தூக்கி போட்டலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க, பட் தூக்கி போட்டாலுமே எங்கே எடுத்து போய் போடுறது, இவ்வளோ நத்தைகள் எங்கேருந்து? அது இப்போது ஈஸியான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, லைட்டாக தண்ணியில் கலந்து சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. அப்போது மேலே வந்து அது போகும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக செத்து போயிடும். நேற்று நைட் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, ஸோ என்னோடய பாட்டு ஃபுல்லாகவே காலியாயிடுச்சு. அங்கே பாருங்கள், இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம், இவங்களை எல்லாரையும் தூக்கி ஓரமாக போட்டு விட்டுடலாங்க. ஸோ இங்கே பாருங்கள்.